வணக்கம். யூடியூப் பாஸ் நியூஸின் 12/11/2021 வெள்ளிக்கிழமை இன்றைய முக்கிய செய்திகள். கனமழை காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் ஒரு மாவட்டமாக திருவள்ளுவர் மாவட்டத்திற்கும் கூடுதல் விடுமுறை அளிக்கப்படுவதாக தெரிய வந்துள்ளது. தமிழகத்தில் கனமழை நிவாரணப் பணிகள் போர்க்கால அடிப்படையில் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் KKSR ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் புயல் அச்சம் காரணமாக 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு வியாழக்கிழமை ஏற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 2 தினங்களுக்கு நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பரங்குன்றம் சுவாமிமை திருக்கோயிலில் கார்த்திகை தீப விழா கொடியேற்றத்துடன் வியாழக்கிழமை தொடங்கியுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காடத்த தாழ்வு மண்டலம் நேற்று மாலை சென்னை அருகே கரையை கடந்து என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னைக்கு இருந்த கனமழை எச்சரிக்கை என்பது முடிவுக்கு வந்துள்ளது என்றும், இனி எப்போதாவது ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் இயக்கப்பட்ட சிறப்பு பேருந்துகள் மொத்தம் 14.24 லட்சம் பேர் பயணம் செய்துள்ளதாக போக்குவரத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் வியாழக்கிழமை தெரிவித்துள்ளார். மழை வெள்ளம் பாதித்த டெல்டா மாவட்டங்களில் பயிர் செய்த விவரங்களை பார்வையிட்டு அறிக்கை அளிக்க அமைச்சர்கள் குழு அமைத்து தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் வியாழக்கிழமை உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவாரூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெள்ள பாதிப்புகள் குறித்து டெல்டா மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொள்வதாக இன்று மாலை முதல்வர் MK ஸ்டாலின் கடலூர் செல்கிறார். இதே மாதிரி தமிழகம் மற்றும் இந்தியா நடக்கூடிய டெய்லி தலைப்பு செய்திகளும் முக்கிய செய்திகளும் தெரிஞ்சு கொள்வதற்கு கீழே இருக்க சேப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.